கேஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பியூட்டி டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய கண்களை சுற்றி இருக்கக்கூடிய ஐபேக்கை எப்படி ஹோம் ரெமெடி மூலமாக க்யூர் பண்ணலாம் என்பதை தான் பார்க்க போகிறோம். சில பேருக்கு தூங்கி எழுந்ததும் கண்ணுக்கு கீழே வீங்கின மாதிரி இருக்கும், அதுதான் பஃபி ஐஸ் ஐபேக்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வந்துட்டு ஹோம் ரெமெடி மூலமாக இதை க்யூர் பண்ணலாம். எதனால் இந்த கண்களை சுற்றி இந்த வீக்க மாதிரி ஐபேக் வருதுன்னு பார்த்தோன்னா, கண்களுக்கு கீழே உப்புத்தன்மை வந்து தங்கி இருக்கிறதுனால இந்த ஐபேக் வருது. அடுத்து கொழுப்புத்தன்மை வந்து சேர்ந்தாலும் இந்த ஐபேக் வரும். சிறுநீரகம் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த ஐபேக் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்துட்டு தூங்கும் போதும் குப்புறப்படுத்த தூங்கினாலும் கண்களுக்கு கீழே நீர் தங்கி நம்ம எழுந்து பார்க்கும் போது கண்கள் சுற்றி வீக்க மாதிரி தென்படும். ஸோ இது எல்லாமே நம்ம ஹோம் ரெமெடி மூலமாக க்யூர் பண்ணலாம். மேக்கப் போட்டுட்டு நம்ம அதை ரிமூவ் பண்ணாமல் தூங்கினாலும் கண்டிப்பாக காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஐபேக் இருக்கும். நம்ம ஸ்கின்னுக்கு செட் ஆகாத க்ரீம் யூஸ் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்னாலையும் நம்ம கண்களை சுற்றி இந்த வீக்க மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம அதிகமாக அழும்போதும் நம்ம கண்களை சுற்றி உப்பு நீர் சேர்ந்து இந்த மாதிரி ஐபேக் வரும். ஸோ நம்ம ஹோம் ரெமெடி மூலமாக ரொம்ப சுலபமாக இந்த ஐபேக்கை நம்ம க்யூர் பண்ணலாம். ஸோ அதை எப்படி க்யூர் பண்ணலாம் என்பதை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்லி காட்டேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க வியூஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரெமெடி, இந்த மாதிரி 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணிக்கோங்க. சில் பண்ணிவிட்டு இந்த டீஸ்பூனை என்ன பண்ணுறீங்க, உங்கள் கண்களுக்கு மேலே இப்படி வைங்க, வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு டீஸ்பூன் அப்படியே திருப்பிக்குங்க. திருப்பிட்டு அதையும் அப்படியே கண்களுக்கு மேலே நல்லா அப்படியே ஒத்திட்டு வாங்க. நல்லா கண்களுக்கு மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணுங்கள். இதுவும் ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படி இருக்கட்டும். இதே மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் 2-3 வாட்டி தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா 2 நாட்களில் உங்கள் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய ஐபேக் க்யூர் ஆகிடும். நெக்ஸ்ட் ரெமெடி, வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. அதை தோலோடு அரைச்சி அந்த ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸில் டீ பேக் 2 எடுத்துக்கோங்க. அது அதில் போட்டு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த டீ பேக்கை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லுன்னு ஆனதும் அந்த பேக்கை உங்கள் கண்களுக்கு மேலே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இதையும் ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி நீங்கள் தொடர்ந்து செஞ்சாலும் 2 நாட்களில் உங்கள் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஐபேக் க்யூர் ஆகிடும். உங்கள் கண்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக மாறிடும். நெக்ஸ்ட்டு எக் ஒயிட் எடுத்துக்கோங்க. எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதையும் உங்கள் கண்களை சுற்றி நல்லா நீங்கள் இந்த விரல் வச்சு கண்களை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு அதை ட்ரை ஆனதும் வாஷ் பண்ணிவிடுங்க. இதுவும் உங்கள் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீக்கத்தை சரி செஞ்சிடும். அடுத்து உருளைக்கிழங்கு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதையும் கண்களை சுற்றி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலும் உங்கள் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய வீக்கும் சரியாயிடும். அடுத்து நீங்கள் தினமும் தூங்கி எழுந்திரிச்சி காலையில் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க. அதை ஒரு காட்டனில் வச்சு அந்த காட்டனோடு அந்த ஐஸ் க்யூப் மசாஜ் பண்ணுங்கள் கண்களை சுற்றி. இப்படி செஞ்சாலும் உங்கள் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய வீக்கங்கள் சரியாயிடும். நெக்ஸ்ட்டு நீங்கள் தூங்கும் போதும் உங்கள் தலையை கொஞ்சம் உயர்த்தி வச்சு தூங்குங்க. அதாவது பில்லோ கொஞ்சம் ஹைட்டாக வச்சு தூங்குங்க. அப்போ தான் உங்கள் கண்களை சுற்றி நீர் தேங்காமல் இருக்கும். ஸோ நான் சொன்ன ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக 2 நாட்களில் இந்த ஐபேக் ப்ராப்ளம் வந்துட்டு க்யூர் ஆகிடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு பியூட்டி டிப்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சைனிங் ஆஃப் அமீனா.